ஹாய் ஹலோ, வெல்கம் டு விகே சேனல் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஏரியா ஒரட்டூர் லேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சிட்லப்பாக்கம் லேக் வீடியோ போட்டிருந்தோம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ஸோ வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சென்னையில் உங்களுக்கு தெரியாத நிறைய இடம் இருக்குது, உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இப்போ கொட்டூரில் பார்த்தீங்கன்னா நல்லா லேக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கரையெல்லாம் வந்து போட்டு வாக்கிங் ப்ளேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ப்ளேஸாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், நல்ல ஒரு ப்ளேஸ் அது. ஸோ உங்களுக்கான பதிவு தான் இது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். சில்ட்ரன்ஸ் பார்க்கிற்கு நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பணியும் முடிவடைந்து விட்டது, இன்னும் ஒரு சில ஒர்க்கு மட்டும் இருக்குது. ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் இன்னும் ரெடி பண்ணலை. ஸோ அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஓகே, சில்ட்ரன்ஸ் பார்க்கில் நல்லாயிருக்கு, உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான இடமா இருக்கும் நான் நம்புகிறேன். சில்ட்ரன்ஸ் வந்து சேஃப்டிக்கான ஒரு சேஃப்டி ரிங்கும் போட்டிருக்காங்க. ஸோ லேக் உள்ளே மிஸ் ஆகி விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேஃப்டி அது ரிங் போட்டிருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க, பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ப்ளேஸ் வேணும்னா இது நீங்கள் இந்த லேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து மீன்லாம் பிடிக்கணும்னு ஆசைலாம் இருக்கும்ல, உங்களுக்கு மீன் பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தீங்கன்னா இங்கே மீனும் இருக்குது. ஸோ பார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கே ஒரு 1 கிலோமீட்டர் லென்த் இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டுருவங்களுக்கு வந்து இந்த லேக்கோட லென்த் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம 3 கிலோமீட்டர்ஸ் போய் தான் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது ஒரு பகுதி தான், இந்த ஒரு சைடு மட்டும்தான் நான் சொல்கிறேன். 3 கிலோமீட்டர்ஸ் இன்னும் நிறைய ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஆப்போசிட்டில். ஸோ உங்களுக்கு ஃபிஷ் பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் வீட்டிலேருந்தே வந்து தூண்டியெல்லாம் கொண்டு போயிடுங்க. ஏன்னா பக்கத்தில் எதுவும் ஷாப் எதுவும் கிடையாது. அதேமாதிரி கொஞ்சம் பிஃபோராக கிளம்புனீங்கன்னா நீங்கள் லன்ச்செலாம் பேக் பண்ணிக்கிட்டு, ஸோ சண்டேஸில், ஏன்னா வாரத்தில் நம்ம 6 நாள் உழைச்சிட்ருக்கோம், 1 நாள் ஃப்ரீயாக இருப்போம், சண்டேஸில் போகலாம். பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணுற இடம் இது ஸ்பாட்டு, அதுக்கான தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலலாம் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஈவினிங்ஸில் நிறைய பேர் வாக்கிங்லாம் வராங்க. ஸோ உங்களுக்கும் பக்கமாக இருந்தால் ஒரட்டூர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், வர சண்டே கூட நீங்கள் போய் பார்க்கலாம். நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நடக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நல்லா 3 கிலோமீட்டர்ஸ்ன்றது நிறைய பேரால் நடக்க முடியாது, இருந்தாலும் நம்ம பாதி தூரம் ட்ரை பண்ணலாம். நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நியூ டெம்பிள் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க, ஒயிட் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்தாலே தெரியும் டெம்பிள் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஹோல் பின்னாடி வந்து ஹோல் டெம்பிளாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நிறைய ஃபெசிலிட்டிலாம் இருக்குது இந்த இடத்துல, நீங்கள் நல்லா ஒரு இயற்கை காற்றை வந்து ரசிக்கலாம். ஏசி காற்றை விட இயற்கை காற்று வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் நம்ம இயற்கை வந்து சேனல் பேர் இயற்கைன்னு வச்சுருக்கோம். ஸோ இயற்கை வந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து லைஃப்பில் வந்து அனுபவிக்கணும். ஸோ மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் 6 நாள். ஒரு நாள் சண்டேஸில் போய்ட்டு மீன் பிடிக்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க, மீன் பிடிக்கலாம். ஸோ நம்ம வாக்கிங் மாதிரி போய்ட்டு வரலாம். ஸோ ஃபேமிலியோட சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் இருக்குது, என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையா இந்த மாதிரி லேக்ஸ்லாம் இருக்குது. நம்ம பீச் கூட போயிட்டுருக்கோம் ஃபேமிலியோட சண்டேஸில், நம்ம பீச்சுக்கு போனால் கூட. ஸோ அங்கே க்ரௌட் அதிகமாக இருந்தால் கூட சில பேருக்கு இப்போ கொரோனா டைம்ன்றதுனால பயப்பட தேவையில்லை. லேக்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு க்ரௌட் இருக்காது, இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாக அந்த இயற்கை காற்றுக்கு மட்டும் நீங்கள் போகலாம். அந்த பாருங்கள் மீனெல்லாம் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தொழில் வந்து அதுதான், அவங்க பார்த்திங்கன்னா அந்த போட் மாதிரி செட் பண்ணி உள்ளெல்லாம் போவாங்க, ஆழமாக போயிட்டு போ ஃபிஷ்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட்டுக்காகவே வராங்க. அதே பாருங்க, ரெண்டு பிரதர் உட்காந்துருக்காங்க, மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளேஸ் இருக்குது நிறையா. நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் எனக்கு தேவை, ஒரு நாள் வாரத்தில் தானே சரி ஜாலியாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு வேணால் இடம் கரெக்டாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. மறக்காமல் ஃபஸ்ட்
டைம் நம்ம சேனலை பார்க்குற யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நினைக்கிறேன் நான். ஸோ சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் முதலாவது என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாத நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கான நிறைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வீடியோ அடுத்தடுத்து நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் போட முடியும். ஸோ இந்த லிங்க் பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். சண்டேஸில் ஒரு நாள் ஜாலியாக இருங்க. சம்மர் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் ஆனால் இன்னும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் வந்து இந்த லாஸ்ட்டு எண்டில் முடியும் போது பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் டியூஷன்லாம் எடுக்கிறாங்க. ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஊரில் இருக்கவங்க டியூஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ நிறையா பிளேஸ் இருக்குது. அதேமாதிரி அந்த எண்டு வரலையும் போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. டெம்பிள் இருக்குது, போலீஸ் பூத்துலாம் இருக்குது. பாதுகாப்பான எதுவும் பயப்பட தேவையில்ல, பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போகலன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது விஷயம்லாம் பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் லேக் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தா இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வந்து பார்த்தா இங்கே ஃபிஷ்லாம் இருக்குது, அதனால தான் இந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இல்லை. ஸோ சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் கண்டிப்பாக நான் திரும்ப என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அந்த ஹிண்டுக்கு வந்துவிட்டோம். ஃப்ளாட்டு பார்த்திங்கன்னா திருந்து பாருங்கள், 3 கிலோமீட்டர்ஸ் பேக் நம்ம வந்துவிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு ஏரியா ஹிண்டுக்கு வந்துவிட்டோம். நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க, நல்ல ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பிளேஸ் எல்லாமே. ஸோ மறக்காமல் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்குறது இல்லாமல் அதேமாதிரி க்ரோஸ்லாம் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஃபுட்டு கொண்டு போனீங்கன்னா பேர்ட்ஸ்க்கெலாம் போடலாம். டெம்பிள் இருக்கு இல்லையா, நியூ டெம்பிள், ஓல்ட் டெம்பிள், அங்கே வந்து க்ரோஸ் நிறையா இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஃபுட்டு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.